எல்லாம் அல்ல சிவபரம் பொருளின் திருவருட்கருணையினால் இன்று தாய்மான சுவாமிகள் பாடல்கள் ஆசை எனும் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு நேற்றைக்கு 10 பாடல் பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி எத்தனை பாடல் போகுது திருவருள் குறிப்பிட்டுன்னு பார்க்கலாம். காதில் ஓலையை வரைந்து மேல் கும்மிளையையும் கருவி வேல் கண்ணீல போது போன்றிடும் கண்ணியர் மயக்கில் எப்போதுமே தளராமல் மாதுகாதல் பங்கனை அபங்கனை மாட மாளிகை சூழும் சேதுமேவிய ராமநாயகன் தனை சிந்தை செய் மடநெஞ்சு மடநெஞ்சே. அதாவது பங்கப்படுதல் அப்படின்னா பிளவுபடுதல் கூடுபடுதல் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு பங்கம். இப்போ ஏதாவது நம்ம வழக்கத்தில் கூட சொல்லுவோம் பங்கம் அந்த பொருள் வந்து பங்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு டேமேஜ் ஒரு பிளவு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம வழக்கு சொல்ல அப்படி சொல்லுவோம். பங்கப்பட்டுருச்சுன்னா அது தூயமான வடச்சொல். அதை சொல்கிறாரு மாது காதலி பங்கனை அபங்கனை மாட மாளிகை சூழும் சேதுமேவிய ராமநாயகந்தனை சிந்தை செய் மடநெஞ்சு. இந்த இது வந்து ராமேஸ்வரத்தில் பாடப்பட்ட பாடல். ராமநாதனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றி பாடுதார். அங்கே பர்வதவர்தினி அப்படி மலைவளர் காதலிப்பெண் அப்படின்னு சொல்லி அங்கே அம்பாள் அந்த பேரில் இருக்கிறாங்க. உமையொரு பாகன் அப்படின்னு சொல்லி சிவனுக்கு பேர் சொல்லுவாங்க. உமையொரு பாகன்னொடனே ஏதோ அவனுடைய அங்கம் பிளவுபட்டு பாதி இடத்துல அம்பாள் அடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. பங்கப்படாதவன், அதாவது அவன் எத்தனை பேரை வந்து சேர்த்தானாலும் அவன் சேதப்படாமல் அப்படியே இருப்பான். அதனால் அம்பாள் மாதருபாகன் கூருடை மாது கூது கூருடை ஒருவன் அப்படின்லாம் நீங்கள் சொன்ன உடனே ஏதோ சிவத்துக்கு பங்கம் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது அருள் ஒளி திருவுரு. அது அப்போ அருள் திருவுக்கு எந்த பங்கமும் ஏற்படாது. ஒளியை எப்படி கூறு பண்ண முடியும்? அது பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இறைவன் வந்து அந்த அருள்வொழி கூறுடையவனாக இருப்பதனால மாது காதலி பங்கனை அபங்கனை பங்கப்படாதவனை மாட மாளிகை சூழும் சேதுமேவிய ராமநாயகந்தனை சிந்தை செய்வேன். மனமே நீ வந்து உன்னுடைய மனம் அடங்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது மாதர்கள் பக்கம் மனம் திரும்புவது உலக இயற்கை. இந்த உற்பத்திக்கு காரணமே இந்த ஒரு சிருஷ்டியினுடைய இந்த நுட்பத்தினால தான் உற்பத்தி நமக்கு உலக உற்பத்தி இயங்கி கொண்டிருக்கிறது. உலக இயக்கத்திற்கு காதல் வீரம் இவைகள்லாம் உலக இயக்கத்திற்கு ஒரு காரணமான பொருள். ஆனால் அது உடனே அப்படி மடைமாற்றமெல்லாம் செய்ய முடியாது. யார் வந்து இடையராத இறையன்பில் ஊறி திளைக்கணும்னு விரும்புகிறாங்களோ, அந்த இடையராத அனுபவத்தை யார் அனுபவிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இவர் ஒரு யோசனை சொல்கிறார். உன்னுடைய மனம் எப்போதெல்லாம் சிதறுபடுகின்றதோ, இதை மணிவாசக பிறந்தங்கன்னு சொல்கிறார். எப்போதெல்லாம் அவர் மனது சிதைவுபடுகின்றது, எண்ணங்கள் சிதறுகின்றன அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அந்த எண்ணெய் சிதறல்கள் வரும்போதெல்லாம் மாது உடை பாகன் மாது கூருடை பாகன் அப்படின்லாம் அவங்கள சொல்லிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், கருணையே வடிவான இரக்கமே உருவான அருட்சக்தியோடு இருக்கிறதுனால நான் வந்து பெண் ஆசையை நான் வெறுக்கலை, ஆனால் என்னுடைய மனம் மடைமாற்றம் செய்யப்பட்டு அருள்நிலைக்கு உயரணும்னா பெண்மோகம் தவிர்க்கப்பட வேண்டும். பெண் மீது எனக்கு வெறுப்பு கிடையாது. அப்படி வெறுப்பு இருந்ததுன்னா நான் எதுக்கு ஒரு இறைவனை வந்து உமையொரு பாகனாக நான் எதுக்கு பார்க்குறேன்? அப்படி கிடையாது. உலக இயக்கத்திற்கு அது தேவை. நான் என்னுடைய அருள்நிலையில் முன்னேற்றப்படணும்னா இந்த மாதர் மயக்கு வந்து ஆகாது. அப்படிங்கிறதுனால எப்போதெல்லாம் மாதர் மயக்கு தன்னை வந்து அண்டுதோ அப்போதெல்லாம் எல்லா அருளாளர்களும் இறைவனை பாடும்போது அந்த மாதுடை பாகன் அப்படி கையில் மாண்ட கன்னிதன் பங்கன் அப்படி மாதிரி அவங்க சேர்த்துக்குவாங்க. மனையர் நோக்கி மணாளன் அது மாதிரி அவங்க சேர்த்துக்கிறாங்க. எதுக்காக வேண்டிய அப்படின்னா அம்பாள் கருணையோடு கூட நமக்கு வந்து அருட்பார்வை பார்ப்பா, அப்போ நம்ம இந்த மயக்கத்திலிருந்து விடுதலை பெறலாம். ஏன்னா மூலாக்கினி வந்து குண்டலினி தாயாக செயல்படும் போது அந்த குண்டலினி தாய் உலக இயக்கத்துக்கு தான் துணை புரிவா. அவளும் இறைவன் அந்த சக்தி தான். அவள் உலக இயக்கத்துக்கு தான் துணை புரிவான். அவளை வந்து மடைமாற்றம் செய்து அருட்சக்திட்ட கொண்டு சேர்த்துட்டான்னா அவன் வந்து இறை இயக்கத்துக்கு இறை அனுபவத்துக்கு துணை புரிவான். அதனால் நாங்கள் வந்து எல்லாரும் அருள் வேண்டி வேண்டதவங்க எல்லாம் இறைவனை வந்து இப்படி மாதிரி மானையர் நோக்கி மணாளா அப்படிங்கிறதெல்லாம் மாதிரி நாங்கள் பாடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இவர் சொல்கிறாரு. காதில் ஓலையை வரைந்து மேல் குமிழியும் கருவி வேல் கருணியில் போது போன்றிடும் கண்ணியர் மயக்கில் எப்போதுமே தளராமல். நான் ஒரு நேரம் தளர்ந்தேன், ஒரு நேரம் மேலேறினேன், அப்புறம் அருள் அனுபவம் உற்று
இந்த ஓங்காரம் வந்து உச்சங்களுக்கு போன பிறகும் கூட இதில் சர்க்குதற்கேடுண்டு அப்படின்னு சொல்லி எல்லா மெய்ஞானிகளும் உணர்ந்திருக்கிறாங்க. அவங்க உணர்ந்ததை நமக்கு அனுபவப்படுத்தியிருக்கிறாங்க. நான் ஆன்மீக பாதையில் போகும்போது எங்கேயெல்லாம் வழுக்குதற்கு உனக்கு ஏது ஏற்படும், நீ அதை பார்த்துக்கோ, அந்த ஏதுக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு காதில் ஓலையை வரைந்து மேல் குமிழியையும் அந்த மேல் குமிழி அப்படிங்கக்கூடியது அலங்காரத்துக்காக வந்து அடுக்கடுக்காக போய் இப்போ எத்தனையோ பேர் ரொம்ப ஃபேஷனாக போட்டுக்கிறாங்க பாருங்கள். அந்த இதை வந்து நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. அப்படி தொங்குற மாடலில் இப்படி காதில் வச்சுக்க மாடல் அப்படியெல்லாம் போட்டுக்கிறாங்களே அதை சொல்கிறாரு. காதில் ஓலையை வரைந்துன்னா அணிந்து, காதில் ஓலையை வரைந்து மேல் குமிழியும் கருவி வேல் கருமீல போது போன்றிடும் கண்ணியர். அப்போ இந்த வேல், வேல்னா மதனுடைய, மன்மதனுக்கு பேர் வேல்னு இன்னொரு பேர், மன்மதனுடைய பானத்தை நம்ம மேலே செலுத்துகிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் மணிவாசகர் கூட சொல்ல அந்த பாதைக்கு பேர் கொள்ளை அப்படிங்கிறார். அப்போ அந்த கொள்ளைங்கிறது களவு செய்ய வேண்டாமல் தனக்கு தேவையான ஒரு நாலஞ்சு பொருள் எடுத்துகிட்டு போவான். கொள்ளை கொள்ளுதல் அப்படின்னா இருக்கிறது பண்டம் பாத்திரம் சேலை துணிமணி என்னன்னாலும் எடுத்துகிட்டு போய், அது பேர் கொள்ளையர்னு பேர். அப்போ இந்த கொள்ளையருக்குள்ளே நம்ம ஆட்டுக்க கூடாது அப்படிங்கிறதுனால அந்த மதனவேல் நடத்திடும் அந்த விழா மேடைக்குள்ளே நம்ம போயிடக்கூடாதுங்கிறது. குமிழியையும் சொல்லி வேல் கருணியில் போது போன்றிடும் கண்ணியர் மயக்கில் எப்போதுமே தளராமல். அப்படி தளராமல் இருக்குன்னா என்ன பண்ணணும், அந்த மலிவலர் காதலிப்பெண் உமையான அந்த பராசக்தியை நான் வேண்டிக்கணும், அவன் எனக்கு அருள் அனுபவத்தை தரணும் அப்படிங்கிறதுனால மாது காதலி பங்கனை அபங்கனை மாட மாளிகை சோழம் சேது மேவிய ராமநாயகந்தனை சிந்தை செய் மடமெஞ்சேன். அண்டமுமாய் பிண்டமுமாய் அளவிலாத ஆறு உயிருக்கு ஓர் உயிராய் அமர்ந்தாள். ஆனால் கண்டவர் யார் கேட்டவர் யார் உன்னால் உன்னை காண்பதல்லால் என் அறிவால் காணப்போமோ, வன் புலவம் மணிபார்வன் புதல்வனோடும் மனைவியோடும் குடியிருந்து வணங்கி போற்றும் புண்டரீகபுரத்தினில் நாதாந்த மௌனம் போதாந்த நடம்புரியும் புனித வாழ்வு. எம்பெருமான் எப்படி இருக்கிறான் அப்படின்னா நாதாந்தம் நாதத்தின் அந்தமாக ஓங்காரத்துணி ஒலிக்கக்கூடிய அந்த முடிந்த நிலையில் மௌன போதாந்த நடம்பு அறிவு போதம்னா அறிவு தெரிந்த அறிவு அதுவும் கடந்து போன இடத்துல ஒரு மௌன மௌனம் வரும் பாருங்க, அந்த மௌனத்தில் நடம்புரியும் புனித வாழ்வு. இறைவன் வந்து அவனை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அண்டமுமாய் பிண்டமுமாய் அளவில்லாத ஆறு உயிருக்கு ஓர் உயிராய் அமர்ந்தால் நீ இந்த அண்டத்திலையும் அமர்ந்திருக்க பிண்டத்திலையும் வந்திருக்கிற இந்த உலகம் முழுதும் அகண்ட பிரபஞ்சமாக இருக்கிற தனி ஒவ்வொருத்தையும் மரமாக இருக்கிற செடியாக இருக்கிற மனிதனாக இருக்கிற எல்லாத்துமாக இருக்கிற அப்போ அண்டத்தில் அமர்ந்த நீதான் பிண்டத்திலும் அமர்ந்திருக்கிறாய். அண்டமுமாய் பிண்டமுமாய் அளவில்லாத ஆறுவிற்கு ஒரு உயிராய் அமர்ந்தாயானால் கண்டவர் ஆர் கேட்டவர் ஆர் உன்னால் உன்னை காண்பதெல்லாம் என் அறிவால் காணும் போமம். எல்லாரும் ஆறுவிற்கு உயிராய் நீ அமர்ந்திருக்கிற அகண்ட விஸ்வம் உன்னுடைய சொருவம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க ரைட் தான். யார் அதை ஒன்று பார்த்தான், எல்லாரும் உன்னை பார்த்தாங்களா? அவன் நீ தாய்மான சுவாமிகள் சொல்லியிருக்கிறாரு நான் சொல்கிறேன், அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கிறாரு நான் சொல்லுவேன், சுந்தரமூர்த்தி சொல்லியிருக்கிறாரு நான் சொல்லுவேன், ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கிறாரு நான் சொல்லுவேன். நான் யார் பார்த்தான், யாரும் பார்க்கல. எதுக்கு முன்னால் உள்ளவங்க சொன்னாங்க, அடி ஒட்டி சொல்லாங்க. ஆனால் யார் பார்த்தாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டித்தரேன். அவன் அருளே கண்ணாக காண முடியும்னா காண முடியும், அவன் காட்டுவித்தால் ஆரோடுவர் காணாதர். அவன் வந்து இந்த குழந்தை பார்க்கட்டும் என்னை காட்டட்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம கட்டாயம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். கண்டவர் யார் கேட்டவரார் உன்னால் உன்னை காண்பது அல்லால் நீ தான் உன்னை எனக்கு காட்டித்தரணுமேனு, நான் காட்டிடுவேனா நான் பார்த்துருவேனா பார்க்க முடியாது. உன்னால் உன்னை காண்பது அல்லால் என் அறிவால் காணப்பொருமோ, வன் துளவம் மணிமார்வன் புதல்வனோடும் மனைவியோடும் குடியிருந்து வணங்கி போற்றும் புண்டரீகத்தினில் நாதாந்த மௌன போதாந்த வாழ்வு. இப்போ இந்த திருமால் அவனுடைய புதல்வன் யார், பிரம்மதேவன். அவனுடைய மனைவி யார், லட்சுமி தேவி. அவங்க எல்லாரும் வணங்கும் முடியுமாக, அதாவது சிதம்பரம் அப்படிங்கக்கூடிய இடத்துல இறைவன் வந்து யாரெல்லாம் இருக்கா, பிரம்மா வணங்கக்கூடியதாகவும் விஷ்ணு வணங்கக்கூடியதாகவும் சிவபெருமான் வீட்டிலிருந்து நடனம் பண்ணுறார். திரு சிதம்பரம் போனீங்கன்னா இந்த பக்கமாக கோபால மூர்த்தியாக இவர் இருக்கிறார், பெருமாள் இருக்கிறார். இந்த பக்கமாக நடராஜமூர்த்தி இருக்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் வணங்கக்கூடியதாக ஒரே இடத்துல, பெருமாள் விஷ்ணு பக்தர்கள் வணங்கக்கூடியதாக ஒரு இடத்துல இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் பெருமாள் வேற விஷ்ணு வேற இல்லை,
பெருமாள் வேற சிவன் வேற இல்லை, அவனுடைய அரிசக்தி தான் இந்த இயக்கத்திற்காக வேண்டி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் அவங்க நடனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க தொழிலை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீ அவங்கெல்லாம் தொழில் ஏற்றும்படியான அருட்கருணையை நீ செய்கின்றாய் அப்படின்னு சொல்லும்போது, வன் துளவும் மணிமார்வன் புதல்வனோடும், அதாவது பிரம்மா தன்னுடைய மகனாகிய அயனோடும் மனைவியோடும் தன்னுடைய மகாலட்சுமி தாயோடும் குடியிருந்து வணங்கி போற்றும் புண்டரீக புரத்தினில் நாதாந்த மௌன போதாந்த வாழ்வு. அப்ப இந்த புண்டரீகபுரம்ங்கிறது சிதம்பரம் அப்படிங்கக்கூடிய புண்டரீகம்னா தாமரை, தாமரைபுரம்ங்கிறது சிதம்பரத்துக்கு இன்னொரு பேர். அதில் வீற்றிருக்கக்கூடிய என்னுடைய அப்பனே புனித வாழ்வே மௌன தேவே அப்படி வணங்குறார். பொறியில் செறி ஐம்புலக்கனியை புத்திர பொறியில் செறி ஐம்புலக்கனியை புண்டிக்கவரால் புகுந்து இழுத்து மருகிச் சுழலும் மனக்குரங்கு மாலாவா மாலை வாழாயிருப்பேனோ, அறிவுக்கு அறிவாய் பூரணமாய் அகண்டானந்தமயமாகி பிரிவற்றிருக்கும் பெருங்கருணை பெம்மானே என் பெருமானே. இறைவன் வந்து எப்படி இருக்கிறான்னு இன்னொருக்க சொல்கிறாரு. பொறியில் செறி ஐம்புலக்கனியே, இந்த பொறிகளும் என்ன செய்து அப்படின்னு சொன்னால், தன் மாயாவிலாசத்தினால் இந்த புலன்கள் எல்லாமா சேர்ந்து, பொறிகள் புலன்கள் எல்லாமா சேர்ந்து இந்த பழங்களை தின்றுகின்றது. எந்த புந்திக்கவரால் அறிவு என்னும் அறக்கலையில் அமர்ந்து கொண்டு இந்த புத்தியை பேதப்படுத்துகிற மாதிரி என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மருகிச் சுழலும் மனக்குரங்கு மாலை வாழாயிருப்பேனும், இதுக்குள்ள அகப்பட்டுக்கிட்டு மருகி மயங்கி என்னுடைய மனக்கரங்கு இந்த ஐம்புலன்கள் வழியாகவும் பொறிகள் வழியாகவும் இந்த ஞானமாகிய கனியை அதை கவர்ந்து தின்னுவதற்கு முயற்சி பண்ணுகின்றது. நான் அதில் மருகி கலங்கி விடுவேனோ அப்படின்னு கேட்குறார். மருகி சுழலும் மனக்குரங்கு மாலை வாழாயிருப்பேனும், நான் என்ன செய்யட்டும், இதுக்கு பிடிச்சி திங்கும்போது என்னால் ஒன்றும் அடித்து துரத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு மன வலிமை இல்லை, குருநாதர் துணை இல்லை, உன்னுடைய அருட்கருணை இல்லை, நான் என்ன செய்ய முடியும், அந்த பொறிகள் போன போக்கில் புலன்கள் போன போக்கில் நான் பின்னாலே தான் போக வேண்டியிருக்கு. மருகி சுழலும் மனக்குரங்கு மாலை வாழாயிருப்பேனும், அறிவுக்கு அறிவாய் பூரணமாய் அகண்டானந்தமயமாகி பிரிவற்றிருக்கும் பெருங்கருணை பெம்மானே என் பெருமானே. நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டால், அறிவுக்கு அறிவாய் நீ வந்து பெருங்கருணை பேராறு, அறிவுக்கு அறிவாக உள்ளாய், பூரணமாக இருக்கிற அகண்டானந்தமயமாக. ஆனந்தங்கிறது கண்டானந்தம். இப்போ நம்மெல்லாம் அனுபவிக்கக்கூடியது ஒரு நேரம் ரொம்ப நல்லா படிக்கிற மாதிரி தெரியும், ஒரு நேரம் சங்கீதத்தில் அப்படியே துவண்டு போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் திருவாசகத்தில் முற்றும் நெறிஞ்சு அப்பாடான்னு ஏதோ ஒரு மனநிறைவாக இருக்கும். இது அப்படி இருந்து தான் அதை நாள் முழுதும் இருக்குமானா இல்லை, ஒரு 15 நிமிடம் அரை மணி நேரம் நம்ம கூடிய சங்கத்துக்குள்ளே இருக்கிற நேரம் இது மாதிரி நேரத்தில் அது இருக்கும், அதுக்கப்புறம் அது என்ன செய்யும் போயிடும். அப்போ இது கண்ட ஆனந்தம். அகண்ட ஆனந்தம்னா நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நாள் போனாலும் நான் சூரியன் உதைச்சாலும் சூரியன் அஸ்தமனமானாலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு பிரியாத ஆனந்தருக்கு பேர் அகண்ட ஆனந்தம்னு பேர். அப்போ கண்ட ஆனந்தம் வேற அகண்டானந்தம் வேற. அது சொல்கிற அறிவுக்கு அறிவாய் பூரணமாய் அகண்ட ஆனந்தமயமாகி பிரிவற்றிருக்கும் பெருங்கருணை பெம்மானே என் பெருமானே, நீ தான் என்னோடு பிரிவற்றிருந்து இந்த அகண்ட ஆனந்தத்தை செய்கின்றாய் அப்படிங்கிறார். உரை உணர்வு இறந்து தம்மை உணர்பவர் உணர்வின் ஓடே கரையிலா இன்ப வெள்ளம் காட்டிடும் முகிலே மாறா பறையனும் கிரணம் சூழ்ந்த பானுவே நீனை பற்றி திரையிலா நீர் போல் சித்தந்தெளிவனோ சிறியனேனே. இப்போ நீ எப்படி இருக்கிற அப்படின்னா, உரை உணர்வு இறந்ததம்மை உணர்பவர் உணர்வினோடே, யாரெல்லாம் வந்து பேசி பேசினா கூட இறைவனை பற்றியே பேசினா கூட நம்ம வந்து அதில் நிலச்சி நிற்காமல் நம்ம நினைவு தொடர்ந்து இறைவன் பேச்சு தான் கூட அவனோடு ஒட்டி இருக்கிறத விட்டு கொஞ்சம் இறங்கி வந்தால் தான் இறைவன் பேச்சே பேச முடியும். அதிலே தோய்ந்திருந்தோம்னா மௌனம் மௌனம் மௌனம், அதை தவிர வேறு எதுவும் பேச முடியாது. அந்த மௌன மௌனத்தில் தான் நம்ம மூழ்க முடியும். உரை உணர்வு இறந்து தம்மை உணர்பவர் உணர்வினுடன், அப்போ அந்த மௌன மௌனத்தில் இருப்பவர்கள் எந்த உணர்வில் இருக்கிறார்களோ அந்த உணர்வில் தான் சிவானுபவம் மிளிர்கின்றது. கரையிலா இன்ப வெள்ளம் காட்டிடும் முகில, அந்த அனுபவத்தை யார் உணர்கின்றார்களோ அவர்களுக்கு எண்ணற்ற இன்ப வெள்ளத்தை காட்டிடும் முகிலாக இறைவன் இருக்கிறான். மாறா பறையனும் கிரணம் சூழ்ந்த பானுவே நின்னை பற்றி திரையிலா நீர் போல் சித்தந்தெளிவனோ சிறியனேனு. பறையனும் கிரணம் சூழ்ந்த, பறைங்கிறது திருவருட்சக்தி, அருட்சக்தி பறையாக வருகின்றான். பேரண்ட நாயகன்கிறது சிவம், அவனிடமிருந்து பிரிந்து நமக்கு கருணை செய்ய வரக்கூடிய அருட்சக்தி பேர் பறை. பறையனும் கிரணம் சூழ்ந்த பானுவே நீ இந்த நீ வந்து சூரிய பிரகாசமாக அருட்பிரகாசமாக இருக்கிற, உன்னை சூழ யார் இருக்கிறான்னா பறைங்கக்கூடிய அருட்சக்தி துணை நின்று எனக்கு அருள் அனுபவம் தர வருகின்றார்.
நின்னை பற்றி திரையிலா நீர் போல் சித்தம் தெளிவனோ சிறியனேனே. கடல்னா ஓயாது திரை அலை அடிச்சுட்டே இருக்கும், அது மாதிரி அலையே அடிக்காம தெளிந்த நீரோடையில் நம்ம அதை பார்த்தோம்னா அதுக்கு கீழே பளிங்கு மாதிரி அந்த தண்ணீர் இருக்கும், அதை பார்த்துட்டே இருக்கலாம். ஓடுற தண்ணீரில் இந்த மாதிரி இதை பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி மாதிரி இருக்கக்கூடியவனே, கரையிலா இன்ப வெள்ளம் காட்டிடும் முகிலே, மாறா பறையணம் கிரணம் சூழ்ந்த பானுவே, நின்னை பற்றி திரையிலா நீர் போல் சித்தம் தெளிவனோ சிறியனேனே. கேவல சகலமின்றி கீழொடு மேலாய் எங்கும் மேலிய அருளின் கண்ணாய் மேவிட, மேலாம் இன்பம் தாவிட இன்பாதீத தனியிட இருத்தி வைத்த தே எனும் மௌனி செம்பன் சேவடி சிந்தை செய்வோம். தே எனும் மௌனின்னா தெய்வம் என்கின்ற தேவானவாடி தள்ளேனும் கொட்டோமோ அப்படிங்கிறாரு மணிவாசக பிறந்தது. தேங்கக்கூடிய சொல்லுக்கு தெய்வம் என்பது பேர். தே எனும் மௌனி செம்பன் சேவடி சிந்தை செய்வோம். அப்போ தெய்வமான அந்த மௌனி, அந்த குருநாதர் வந்து எனக்கு மோன மௌனத்தை தந்தார, அவரே எனக்கு தெய்வம். அவருடைய செம்பச்சேவடி சிந்தை செய்வோம், அவருடைய பொன்னான திருவடியை நான் மனதில் கொண்டு சிந்தை செய்ய வேண்டும். கேவல சகலமின்றி கீழோடு மேலாய், இது எப்படி இருக்குன்னா நினைப்பும் மறப்பும் மற்ற இடந்தனை பிரியாத சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேவலம் என்பது மறப்பு மறப்பு நிலை, சகலம் என்பது நினைவு நிலை. இந்த இரண்டு மற்ற இடத்தில் பரம் தோன்றுகின்றது அப்படிங்கிறனால கேவல சகலமின்றி கீழோடு மேலாய் எங்கும் மேலிய அருளின் கண்ணாய் மேவிட மேலால் இன்பம் தாவிடும். அப்போ இரவு பகல் அற்ற இடத்துல, நினைப்பு மரப்பு எற்ற இடத்துல இந்த அருள் அனுபவம் கிடைக்கிது. அது வந்து அருளின் கண்ணாய், அது அருள் காரணமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து நான் மேலால் தாவி போய் அதை ரொம்ப தாவிட, நான் வந்து அதை சிறப்பாக அதை பற்றி கொள்ளும்படியாக இன்பாதீத தனியிட இருத்தி வைத்த தேயனும் மௌனி, என்னை இன்ப அனுபவத்தில் நீ நிறுத்தி வைத்தாய் அப்படின்னு சொல்றார். நேற்று உளார் இன்று மாலா நின்றான், அதனை கண்டும் போற்றிலேன், நின்னை அந்தோ போக்கிலேன், வீணைய காலம் ஆற்றிலேன், அகண்டானந்த அண்ணலே அளவில் மாயை சேற்றிலே இன்னம் விழுந்து திளைக்கவோ சிறியனேனே. நிர்ணல் உளர்னொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து உலகு அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து இதை எல்லாரும் இந்த உலகம் வந்து அனித்தியமான வசு, நித்தியம் வந்து இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை கொண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கம் இறையே நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்தொழிந்தார். இவ்வளோதான் ரொம்ப வந்தாரு. கல்யாணம் முடித்த புது மாப்பிள்ளை பொண்ணு, நீ எனக்கு நல்ல அறுசுவை உணவோடு சமைச்சு வைமான்னு சொன்னார். மனைவி சமைச்சு வச்சுருந்தா அவளை கொஞ்சினார், குழவனார் தட்டில் போட்டு அவள் சாப்பாடு பரிமாறினா அவளை அவள்கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்டார். கொஞ்சம் நெஞ்சு வலிக்குமானாரு. இடப்பக்கம் இறையே இறைனா கொஞ்சோல நெஞ்சு வலிக்கினார், கிடக்கப்படுத்தார், கிடந்தொழிந்தார். என்ன கல்யாணம் முடித்தவன்லாம் சாவக்கூடாதுன்னா இருக்கு? கல்யாணம் முடித்தாலும் முடிக்காட்டியும் இன்றைக்கே முடிச்சிருந்தாலும் நாளைக்கே முடித்தானாலும் என்றைக்குனாலும் அவன் கூப்பிட்ட நேரத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். நேற்று இருந்தவன் இன்றைக்கு இல்லை என் பெருமையில் உடையதான் இந்த உலகமே. நேற்றுள்ளார் இன்று மாலா நின்றனர், அதனை கண்டும் போற்றிலே நின்னை அந்தோ போக்கினேன் வீணைகள். இதெல்லாம் நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோதான் நிலையாமைங்கிறது. இவங்களை குறை சொல்லி, அவங்கள குறை சொல்லி, இவங்களை சொல்லி பகைமையை வளர்த்துக்கிட்டு என்னத்துக்கு தேவையில்லாமல். நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, நமக்கு என்ன விதிச்சிருக்கு அதை நம்ம பாட்டில் போயிட்டு இருப்போம். நமக்கு என்ன செய்ய முடியும் அதை செஞ்சிட்டு இருப்போம். நம்மளுடைய தொண்டு என்ன அதை பார்த்துட்டு இருப்போம். இது மாதிரி நினைக்கல. நேற்று உளார் இன்று மாலா நின்றனர், அதனை கண்டும் போற்றிலே நின்னை அந்தோ போக்கினேன் வீணைய காலம் ஆற்றிலேன், அகண்டானந்த அண்ணலே அளவில் மாயை சேற்றிலே இன்னும் விழுந்து இழைக்கவோ சிறியனேன். மாயை சேர் வந்து இவங்களை பற்றி, அவங்கள பற்றி, அவங்கள பற்றி, நான் என்ன செய்யணுங்கிறத பற்றி அதை சொல்ல மாட்டேங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, இதுக்கு நான் என்ன செய்ய அப்படிங்கிறார். போதம் என்பதே விளக்கு ஓவும் அவித்தை போய் இருளாம், தீதிலா விளக்கு எடுத்து இருள் தேடவும் சிக்காது, அதலால் அறிவாய் நின்ற இடத்து அறியாமை ஏதும் இல்லை என்று எம்பிரான் கருதியே எம்பும். அதாவது நீங்கள் ஆத்மஞானம் விளங்கிய போது மாயை இல்லாமல் போயிடும். போதம் என்பதே விளக்கு, ஆத்மஞானம் நான் என்னை உணர்தல் என்பதான் விளக்கு. விளக்குனா தனியாக ஏதோ கைவிளக்கு என்றது இல்லை, அறிவு ஞானம் என்னும் அரிய விளக்கு அது. போதம் என்பதே விளக்கு ஒவ்வொரு அவித்தை பொய், அவித்தைனா மாயை என்பது பொய், இருளாம் அது வந்து இருள் உடையதும் கூட. மாயை போதம் என்பதை விளக்கு ஒவ்வொரு அவித்தை பொய் இருளாம், தீதிலா விளக்கெடுத்து இருள் தேடவும் சிக்காது. இப்போ நான் வந்து போதமாக்கிய விளக்கை எடுத்துகிட்டு போய் இருள் எங்கே இருக்குது, இருள் எங்கே இருக்குன்னு பார்த்தேன், விளக்கை கண்ட உடனே தான் இருள் ஓடிடுமே. இப்போ நான் என்கிட்ட இறையருங்கக்கூடிய போதத்தை ஏற்றி நான் வச்சுட்டே இருந்தேன், அது அவியாவது வச்சுக்கிட்டு இருந்தேன்னா
எங்கிட்ட மாயை ஒட்டாது. அதை எடுத்துட்டு போய் தேடுனா மாயை இருக்காது. விளக்கு இருக்கிற இடத்துல மாயை இருக்காது, இருள் இருக்காது. போதம் என்பதை விளக்கு ஒவ்வொரு மவித்தை போய் இருளாம் தீதிலா விளக்கு எடுத்து இருள் தேடவும் சிக்காது. ஆதலால் அறிவாய் நின்ற இடத்து அறியாமை ஏதுமில்லை என்று எம்பிரான் கருதியே அந்த எம்பிரான் சுருதியே எம்பும். சுருதினா வேதங்கள். வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுது, நீ வந்து அறிவாய் நின்ற இடத்து அறியாமை போயிடும், அப்போ நீ வந்து சிவ அறிவுங்க கூடிய அறிவை நீ உங்ககிட்ட வச்சுக்கோ, அப்போ மாயைங்க கூடிய இருள் அனைத்தும் போயிடும்னு சுருதிகள் வேதங்கள் எல்லாம் சொல்லுது. நான் எனக்கு இன்னும் அனுபவப்பட தெரியலையே, உன்னுடைய அருட்கருணை இல்லையே, நீ சொல்லு அப்படிங்கிறார். சுருதியே சிவ ஆகமங்களே, உங்களால் சொல்லும் ஒரு தனிப்பொருள் அளவை இது என்னவாயுண்டோ, பொறுதிரை கடல் நுண்மணல் எண்ணினும் புகழ கருத எட்டிடா நிறைபொருள் அவ்வையார்கான் அளவை எட்டிடா நிறைபொருள் அளவை யார் காண்பான். நீ வந்து நீலகலம் காண முடியாதவன், உன்னை வந்து பெருங்கடல் நீ மணலை கடல் மணலை எண்ணினாலும் எண்ணிடலாம், உன்னுடைய பெருமையை எண்ண முடியாது. அதனால் நீ வந்து ஜோதி மணிமுடியில் சொல்லி சொல் இறந்து நின்றதுமே பாதாளம் ஏழினின் கீழ் சொற் கழிவு பாதமலர். இப்போ பாதமலரையும் பார்க்க முடியாது, முடியும் பார்க்க முடியாது, அப்போ இதனுடைய நீளாகலப்பும் காண முடியாது. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் இதன் அகலமும் நீளம், இது எதனாலும் பார்க்க முடியாது. அப்போ என்ன சுருதியே சிவ ஆகமங்களை கூட்டி கேட்குறாரு. சுருதி வேதங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, வேதங்களே இங்கே வாங்க, சிவ ஆகமங்களே நீங்கள் வாங்க. உங்களால் சொல்லும் ஒரு தனிப்பொருள் அளவை ஈடு என்னவாய் உண்டோ, ஒரு அளந்து காட்டுங்க ஐயா எங்களுக்கு, எது நீளப்பொருள் எது அகலப்பொருள், ஒன்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆகமங்களில் சொல்லக்கூடிய சிவானந்தம் எப்படி இருக்கும் எனக்கு அளந்து காட்டுங்க அப்படின்னு சொன்னால், பொருந்துரை கடல் நுண்மணல் எண்ணினும் புகழக்கருத எட்டிட. நீங்கள் வந்து அலையடிக்கக்கூடிய கடல்கள் அத்தனையில் உள்ள மணலை எண்ணினாலும் இதனுடைய நீள அகலத்தை எந்த மீட்டர் கொண்டும் அளக்க முடியாது. இப்போ நான் எப்படி சொல்லுவேன், அந்த வேதங்களும் சொல்லுகின்றது ஆகமங்களும் சொல்லுகின்றது, என்னால் சொல்ல முடியாது. புகழக்கருத எட்டிடா, நாங்கள் புகழ்ந்து சொல்ல முடியாது, வாய்விட்டு சொல்ல முடியாது. நிறை பொருள் அளவை யார் காண்பா, இந்த நிறைந்த பொருளை அனுபவத்தில் தான் உணர முடியுமே தவிர, கண்டு யாரும் அளந்து நிறுத்து பார்த்து இது இத்தனை கிலோ வெயிட்டு, இது இத்தனை மீட்டர் நீளம், இது இத்தனை லிட்டர் அளவு, முகந்தும் பார்க்க முடியாது, நீட்டல் அளவையும் கொண்டு சொல்ல முடியாது, முகத்தல் அளவையும் கொண்டு சொல்ல முடியாது, நிறுத்தல் அளவையும் கொண்டு நிறுத்து பார்த்து சொல்ல முடியாது. எதற்கும் எட்டா நிறை பொருள் அவ்வளோதான் சொல்ல முடியும். மின்னை போன்றன அகிலம் என்று அறிந்து மெய்ப்பொருளாம் உன்னை போன்ற நல் பரம்பொருள் இல்லை என்று ஓர்ந்து பொன்னை போன்ற நின் போதம் கொண்டு உன் பணி பொருந்தா என்னை போன்று உல ஏழையர் ஐய இங்கு எவரேன். நான் வந்து ஏழை அப்படின்னு சொல்லார். இனிலேன் திருநாமம் ஐந்தெழுத்தும் என் ஏழம். ஏழைங்கிறது இறை அனுபவம் பெறாத எல்லாமே ஏழை தான். ஞானம் பெறாதவங்க எல்லாரும் ஏழை தான். ஞானம் பெற்றவங்கெல்லாம் அகண்டிதாக அறத்துக்குள்ள முழுக்கிறாங்க. அப்போ மின்னை போன்றன அகிலம் என்று அறிந்து தோன்றி மறையும் மின்னலை போன்றது இந்த அகிலம், அது நிலையற்றது என்பதை அறிந்து மெய்ப்பொருளாம் உன்னை போன்ற நல் பரம்பொருள் இல்லை என்று ஓர்ந்து நீதான் பரத்திற்கெல்லாம் மேலான பரம், உன்னை தவிர வேறொன்று இல்லை என்பதையும் நான் உணர்ந்து கொண்டு உன்னை போன்ற நின் போதம் கொண்டு என் அறிவு கொண்டு இது உன்னை அறிய முடியாது. அதனால் உன்னர்களே கண்ணாக கொண்டுதான் நான் காண முடியும், உன் அறிவை அறிவாக கொண்டுதான் நான் அறிய முடியும், உன் உணர்வை உணர்வாக கொண்டுதான் நான் உணர முடியும். அதனால்தான் அருளாளர்கள்லாம் யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே அப்படிங்கிற, நீ உணர்த்தினானா நான் உன்னை உரைக்க முடியும், இல்லாட்டி என்னால் முடியாது. அதனால் நீயாக தான் எனக்கு இதெல்லாம் சொல்லணும். அதனால் பொன்னை போன்ற நின் போதம் கொண்டு உன் பணி பொருந்தா என்னை போன்று உலை ஏழைய. அப்போ உன் அறிவை கொண்டு நான் பொருந்தி வாழ்ந்து நின் அருள் அனுபவத்தை பெற வேண்டும். அப்படி இல்லாத என்னை கொண்டு நான் என்ன செய்ய முடியும், என்னால் பலன் இல்லை அப்படிங்கிற. என்னை போன்று உலை ஏழையர் ஐயா இங்கே உலை எவரே, தாயும் தந்தையும் எனக்கு உறவாவதும் சாற்றின் ஆயும் நீயும் நின் அருளும் நின் அடியரும் வந்தோ பேயன திருவடி இணை தாமரை பிடித்தேன் நாயனே என ஆளுடைய முக்கன் நாயகனே. எனக்கு யாரு, நீ தான் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ தீப்பனமும் மொய்ப்பனமும் தோற்றுவாயினி எல்லாமே நீ தான்ப்பா எனக்கு, ஏன்னா வேற யாரை போய் சரணடைய முடியும். அது மாதிரி சாற்றின் ஆயும் நீயும் நின் அருளும் நின் அடியரும் வந்தோம். இதோடு நின் அடியவர் கூட்டு எனக்கு நல்ல சொந்தக்காரங்க. நான் என்னுடைய லாபமாக இருக்கட்டும் நஷ்டமாக இருக்கட்டும் அவர்கள் கூட இருந்து தான் நான் அதை அனுபவிக்கிறேன். ஆனாலும் நின் அடியரும் அன்றோ பேயனையின் திருவடியினை தாமரை பிடித்தேன் நாயனே என்னை ஆளுடைய முக்கன் நாயகனே. இப்போ நான் உன்னை சொந்தமாக நினைத்து உன் அருளடியவர்களையும் சொந்தமாக நினைத்து உன் திருவடி தாமரையை பிடித்திருக்கிறேன், என்னை நீ உய்யக் கொண்டு அருளே அப்படி சொல்லி சொல்கிறாரு திருவருள் குட்டி வைக்க. நாளைக்கு மீதி பார்த்து